இந்த பண்டல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கா புடிக்கலையா மாப்ள அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26, அதே நீங்கள் ஒன் ஸ்பின் பண்ணீங்கன்னா 19, அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு பண்டல் எடுக்கணும்னா பேசிக்காக வந்து நமக்கு எவ்வளோ டைம் செலவாகும், அதை 9, 19, 29 அந்த மாதிரி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டல் எடுத்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். உங்களுக்கு அந்த லேடிஸ் பண்டல் பிடிச்சிருந்தா மட்டும் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்படி என்ன மாப்பிள அது ரெண்டுத்தையும் எடுத்து எவ்வளோ டைம் செலவாகும், அது ஒன்று எடுத்து எவ்வளோ டைம் செலவாகும் அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம் செலவாகுனா வந்து பார்த்தீங்கன்னா 950 செலவாகும் அந்த மேல் பண்டல் மட்டும் எடுக்கணும். அதே நீங்கள் வந்து கீழே கருத்து சேர்த்து எடுக்குன்னா ஒரு அந்த மேல் பண்டல் பாதியில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் ஃபீமேல் பண்டல் இருந்தாலும் ஒரு 400 டைமண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் மாப்பிள இந்த பண்டலை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்ன, அதை பார்த்தீங்கன்னா மாப்பிள என்ன மாப்பிள இந்த பண்டல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து என்ன சொல்லிட்டு கொஞ்சம் அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 99, லாஸ்ட் ரெண்டு ஸ்பின் பாருங்கள், ஒன்று வந்து 199, அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்பின் பண்ணால் 298, அதை பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அந்த ரெண்டு பண்டலில் ஸ்பின் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்களே பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குறாங்கன்னா 499 மேல் பண்டல் மட்டும் எடுக்குன்னா 499, நீங்கள் ஃபீமேல் பண்டல் எடுக்குன்னா 698. அதை பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் செலவாகுதுன்னா பார்த்தீங்க, ரெண்டு பண்டல் அதாவது தான் லேடிஸ் பண்டல் ஃபீமேல் பண்டல் மேல் பண்டல் ரெண்டுத்தையும் எடுக்குன்னா உங்களுக்கு 1400, 1500 வரும். அதே நீங்கள் ஒரு பண்டல் மட்டும் எடுக்குன்னா 950 இல்லைனா 900 வந்தது கரெக்டாக நீங்களே பாருங்கள். இப்போ வந்து 499 லாஸ்ட் ஸ்பின் வந்து 499, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் மேல் பண்டல் மட்டும் எடுத்துங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக நீங்கள் போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, அதனால் வந்து ஃபீமேல் பண்டல் அதிகமாக யாரும் போட்டு சுற்ற மாட்டீங்க. ஏன்னா வந்து ஓசியில் நிறைய ஃபீமேல் பண்டல்லாம் கொடுத்துருக்கான், அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது கேளுங்க, மேக்ஸிமம் வந்து மேல் பண்டல் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது எடுக்கதே வந்து 900 டைம் செலவாகுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 9, அப்புறம் பார்த்தீங்கன்னா 19, அப்புறம் வந்து 39 அப்படி தான் போயிட்டுருக்குது. அதனால் லாஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 கேட்குறாங்க, கன்ஃபார்ம் 900 டைமண்ட் கன்ஃபார்ம் செலவாகும் மேல் பண்டல் மட்டும் எடுக்கிறது. உங்கள் லக் இருந்துச்சுன்னா முன்னாடி கிடச்சிருக்கும், சில பேருக்கு வந்து லக்கிலே ஃபஸ்ட் ஸ்பின்லேயே கிடச்சிருக்கும், பட் ஃபீமேல் பண்டல் எடுக்க மறுபடியும் வந்து 499 அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே நான் விட்டுட்டேன், அதனால் எனக்கு ஃபீமேல் பண்டல் மட்டும் தேவையில்ல, மற்ற எல்லாத்தையும் நான் ஸ்பின் பண்ணி எடுத்துருப்பேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 கேட்குறாங்க, அந்த 200 டைமுக்கு வந்து நம்ம அடுத்த ஈவெண்ட் கூட சுற்றலாம். அதனால் வந்து இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மிஸ்ட்ரி ஷாப் வேறு வருது, நல்லா நம்ம வச்சு 25 மிஸ்ட்ரி ஷாப் வருது, அது கொஞ்சம் டைமண்ட் வச்சுங்க. அதேமாரி வந்து இந்த மண்டல் ஃபஸ்ட்டு ஒர்த்தான்னு பார்த்தலாம், ஏன்னா வந்து ரெட் கலரில் பயங்கரமாக இருக்குது, பட் அந்த பேண்ட்டு தான் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு பேண்ட்டு வந்து ஒரு நல்ல காஸ்ட்யூமாக செட்டாக போட்டு கன்ஃபார்ம் இந்த மண்டல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெட் கலரில் நல்லா டார்க்காக கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே மாப்ள, இந்த கன்ஃபார்ம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.